நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலனை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் புலவ வருஷம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி டிசம்பர் 16 12 2021 வியாழக்கிழமை. இன்றைய தினம் திரோசிதி. நாளை விடியற்காலை 4:41 வரை திரோசிதி, அதன் பிறகு சதுர்தசிதி. இன்றைய நட்சத்திரம் காலை 7:35 வரை வர்ண நட்சத்திரம், அதன் பிறகு கிருத்திக நட்சத்திரம். சிவம் நாமிகம், அதன் பிறகு சித்தம் நாமிகம், கௌளவகர்ணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்றால் இருக்கிறது. இன்றைய தினம் காலை 7:35 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம். பிரதோஷம், இன்றைய தினம் பிரதோஷ காலமான மாலை நேரத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்தால் தனப்பிராப்தி கிடைக்கும் என்றிருக்கிறது. அனங்க திரியோதசி. அனங்கன் என்றால் மன்மதன். மன்மதனுக்கு பூஜை செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. இன்றைய தினம் ரதி மன்மதன் பூஜை செய்தால் தம்பதிகளுக்குள் இருந்த பிரிவினைகள் நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் ரதி மன்மதன் பூஜை செய்யும் போது இன்றைய தினம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் என்றிருக்கிறது. இன்றைய தினத்திலே பெருமாள் படத்திற்கு இருபுறமும் கரும்பு வைத்து பூஜை செய்தாலும் ரதி மன்மதனை பூஜை செய்த அந்த நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். இன்றைய தினம் கிருத்திகை விரதம். கிருத்திகைக்காக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனம். மாலை நேரத்திலே கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்து முருகனை வழிபாடு செய்து அதன் பிறகு கார்த்திகை பெண்களை வணங்க வேண்டும். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் கிடைக்கும். ஷடசீது புண்ணியகாலம். இன்றைய தினம் தர்ப்பணங்கள், அதாவது அமாவாசை தர்ப்பணம் எப்படி செய்கிறோமோ அதை போல தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. சில ஹோமங்கள் செய்வதற்கும் சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. இன்றைய தினம் தனுர்மாத பூஜை ஆரம்பம். இன்றைய தினம் முதற்கொண்டு 30 நாட்களுக்கு தனுர்மாத பூஜை, அதாவது மார்கழி மாத பூஜை அதிகாலையிலே செய்வார்கள். பொதுவாக இந்த மார்கழி மாதம் என்பதற்கு தேவர்களுக்கு அதிகாலை மாதம். தை மாதம் என்பது தேவர்களுக்கு காலை நேரம். அந்த காலைக்கு முன்பாக வருகின்ற அதிகாலை நேரம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்திலே நீங்கள் தினசரி அதிகாலை நேரத்திலே பெருமாளை வழிபாடு செய்தால் எப்படியும் நல்ல முன்னேற்றமும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் தேதி மழை, ஆகவே மழை பொழிவதற்கு ஏதுவான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் ராகுகாலம். பகல் 1:30 பிறகு 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணிக்கு பிறகு 7:30 வரை. சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி கன்னிராசி துளராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு பகல் 2:20 வரையும் அதன் பிறகு துளாராசியில் பிறந்தவர்களும் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அது முக்கியம். துளாராசியில் பிறந்து சுவாத்திலே பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. சுவாத்திலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் லட்சுமி நரசிம்மரை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்தின் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாருள்ள நட்சத்திரங்கள் சுவாதி, சதயம், திருவாதிரை. இந்த 3 நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் வதைத்தாரை, அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்தமான தோஷமும் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 9:38 பிறகு 11:08 வரை, மாலை 5:08 பிறகு 6:38 வரை, இரவு 8:38 பிறகு 9:38 வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசிபலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு நன்மையை முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினத்திலே தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மேலும் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். சிலருக்கு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும், அலைச்சல் இருக்கும், அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்த செலவினங்கள் இன்றைய தினம் ஓரளவு குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தாய் தந்தரின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது ஒரு சந்தோஷமான தினமாக இன்றைய தினம் அமைகிறது. விரயஸ்தானத்தில் சந்திரன், ஓரளவு சுபவிரயங்கள் நடக்கும். இன்றைய தினம் ஒரு சுபமான தினமாகவே அமையிருக்கிறது. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் அஷ்டம் சனியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வ பலத்தினால் எந்த காரியத்தையும் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி நீங்கள் கேட்டால் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய முயற்சிகளை தொடங்கலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 8ஆம் இடத்தில் சுக்கனும் சனியும் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. மற்றபடி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள்.
தொழில் வளர்ச்சியும் லாபமும் இன்றைய தினம் நன்றாகவே இருக்கிறது. ஆனால் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது பல விதங்களும் நீங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வபுண்ணிய சொத்துக்கள் விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வபலம் இருக்கிறது, தெய்வஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். அங்கு நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். நான்காம் இடத்திலே செவ்வாயும் கேதும் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். பூர்வபுண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் ஓரளவு நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பகல் 2:20 வரை சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அதுவரை எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருப்பது நல்லது. பகல் 2:20 பிறகு சந்திராஷ்ட தோஷம் விலகி இருப்பதனால் அதன் பிறகு நீங்கள் எந்த முடிவுகளை எடுத்தாலும் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய தினத்திலே பகல் 2:20 பிறகு தந்தையின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் இந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இளைய சகோதரனுக்கு இருந்த பிரச்சனைகளும் இன்றைக்கு நன்மைகளை பெறுவார்கள். இன்றைய தினம் பகல் 2:20 பிறகு யோகமான தினமாக அமைய இருக்கிறது. துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பகல் 2:22 பிறகு சந்திராட்ட தோஷம் வருகிறது. அதுவரை நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அதன் பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய தினத்தில் துலா ராசியிலே பிறந்து சுவாத்தியிலே பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராட்ட தோஷம் இருக்கிறது. சுவாத்தியிலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் லட்சுமி நரசிம்மரை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சுபலாப தினமாகவே அமைகிறது. இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். தொழில்துறையிலே நல்ல தனலாபம் கிடைக்க இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். சந்தோஷமான தினமாக அமைகிறது. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இருந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் நீங்கி அவர்களும் நன்மைகளை பெறுவார்கள். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு தாய் தந்தையால் நல்ல ஆதாயமும் தனலாபமும் இருக்கிறது. செலவுகள் இனிமேல் குறைந்து ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள். பூர்வபுண்ணிய சொத்துக்களை பற்றி சில காலம் பேசாமல் இருப்பது நல்லது. இன்றைய தினம் பிற்பகலுக்கு பிறகு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய தினமாக அமைகிறது. இரண்டாம் தினம் சனி ஆட்சி பெற்று சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். உங்கள் கீழ் பணிக்குறி புரிகின்ற தொழிலாளர்களால் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய ஒரு யோகமான தினமாக அமைகிறது. இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு இருபுறமும் சுபகரங்கள். ஆகவே சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக கிடைக்க பெறுவீர்கள். இன்றைய தினத்திலே தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைகிறது. இன்றைய தினம் காலை முதல் தினசரி திருப்பாவை நீங்கள் படிக்க வேண்டும். அவ்வாறு படித்தால் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே சந்திரனும் ராகும் இருக்கிறார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்காக மருத்துவ செலவுகள் செலவிய வேண்டியிருக்கும். லாபசந்தில் சூரியன் புதன் இருப்பது புதாத்தி யோகத்தை தருகிறார்கள். தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். தெய்வரல் உங்களுக்கு முழுமையாகவே இருக்கிறது. செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் தந்தையின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தந்தை மூலமாக இதுவரையிலே பிரச்சனைகள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்கிறார்கள். நல்ல தனலாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஒரு யோகமான தினமாக சந்தோஷமான தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதனத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.